ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 16 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட காந்தாரா படம் 250 கோடி தாண்டி 400 கோடி கிட்டக்க அதோடய கலெக்ஷன் வந்திருக்கு. சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்கக்கூடிய அந்த காந்தாரா படம். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் சினிமா பற்றி நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காந்தாரா படம் வந்து இந்த பூத்தகொல்லா வழிபாடு அப்படின்னு சொல்லி இந்த கன்னடாவில் இருக்கக்கூடிய இந்த துளு அப்படிங்கிற அந்த இடத்துல செய்யக்கூடிய அந்த சாமி வழிபாடு, அந்த பஞ்சுருளி சாமி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பற்றி தான் இந்த கதை. அதாவது நம்மளோட மண்ணோட பாரம்பரியத்தை எடுத்துரைக்கிற மாதிரி இந்த கதை இருந்ததுனால எல்லாருக்குமே பிடிச்சது. இதில் ரிஷப் ஷெட்டி, அப்புறம் ரிஷப் ஷெட்டியோட ஹீரோயினாக இந்த படத்தை சப்தமி கூட அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்தது. இந்த படத்தோட 20வது நிமிஷத்தில் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு அப்படியே எல்லாருக்குள்ளேயும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும். அதுதான் அந்த வராக ரூபம் அப்படிங்கிற அந்த பாட்டு. இதில் தான் இந்த பூதகலா வழிபாடெல்லாம் வரும். அதில் ஒரு அற்புதமான மியூசிக் வரும். அந்த நேரம் வரைக்கும் அந்த சினிமா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த சினிமா நல்லாவே வந்திருந்தது. ஆனால் இந்த காந்தாரா படத்தில் எல்லாமே நல்லா இருந்திருந்தாலும் இதில் ஒரே ஒரு பெரிய ஒரு குறை அப்படின்னு என்ன சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால், நடுவில் இந்த ஒரு சின்ன கான்ட்ரவர்சி எட்டி பார்க்க ஆரம்பிச்சிது. அப்புறமா அது பெரிய கான்ட்ரவர்சியாகவே ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா, இவங்க தாய்க்குடம் பிரிட்ஜ் அப்படின்னு கேரளாவில் ஒரு ஃபேமஸ் பிராண்ட், அவங்க ரிலீஸ் பண்ண பாடு 2017 நவரசம் அப்படிங்கிற அந்த சாங், அதில் ஒரு கதகளி டான்ஸ் வரும், அதில் ஒரு சின்ன பையன் வருவான். அந்த பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகத்துக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லைங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த பாட்டிலிருந்து இந்த பாட்டு இன்ஸ்பயர் ஆச்சுன்னு இவங்க சொல்லி பார்த்தாங்க. ஒரே ராகம்னு சொல்லி பார்த்தாங்க, கனகாங்கி ராகம்லாம் சொல்லி பார்த்தாங்க, என்னெல்லாமோ லாஜிக் சொல்லி பார்த்தாங்க. அதுக்கப்புறமா தாய்க்குடம் பிரிட்ஜ் விடுவாங்களா, அது அவங்களோட ப்ராப்பர்ட்டி இல்லை, அதனால் அவங்க கோர்ட்டில் போனாங்க. கோர்ட்டில் போயிட்டு கோழிக்கோடு கோர்ட்லேயும் பாலக்காடு கோர்ட்லேயும் ஒரு இன்டர்மி இன்ஜெக்ஷன் வாங்கிட்டாங்க. சரி, இன்டர்மி இன்ஜெக்ஷனுக்கு எதிராக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காந்தாரா ப்ரொடியூசர்ஸ் வந்து கேரளா ஹைகோர்ட் போனோன்னு, கேரளா ஹைகோர்ட் வந்து மற்ற எல்லா ரெமடியெல்லாம் இருக்கும்பொழுது இந்த இப்போ கோர்ட்டுக்கு வந்தது இப்போ சரிப்பட்டு வராதுன்னு சொன்னபோது இவங்களும் வேறு வழி இல்லாமல் கிட்டத்தட்ட சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு இவங்க யோசிக்கும் போது இவங்க ஒரு புது வெர்ஷன் இந்த பாட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வெர்ஷன் தான் இப்போ ஓடிடியில் வருது. இது வந்து ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த முதல் பாட்டு ஒரிஜினல் பாட்டு மாதிரி இல்லை, இந்த பாட்டு இல்லைங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங் இருக்குது. காந்தாரா படம் ரொம்ப அற்புதமான படம், நல்ல கதைக்களம். பொன்னியின் செல்வனுக்கப்புறமா இந்த சவுத்துலேயே செகண்ட் பெஸ்ட்டு சினிமா அப்படின்னா காந்தாரா சொல்லலாம். ஆனால் அதில் இந்த மாதிரி ஒரு குறை வந்திருந்திருக்க வேண்டாம். ஏன்னா 2017 ரிலீஸ் ஆன அந்த சாங்க்கும் இந்த சாங்க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போது இவங்க வந்து இதை ஒத்துக்கிற மாதிரி தான் இந்த ஓடிடி அதளத்தில் ரிலீஸ் ஆன படத்தில் இந்த பாட்டு வந்து அப்படியே மாற்றிருக்காங்க. இந்த பாட்டு அந்த அதுக்கும் நம்ம தியேட்டரில் பார்த்ததுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இப்போ இருக்குது. இது ஒரு அப்டேட்டு. அதாவது எவ்வளோதான் நல்லா அற்புதமாக படம் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை ரிஷப் ஷெட்டி தவிர்த்திருந்தார் சொன்னால் அவருக்கு இது ஒரு சூப்பர் சக்ஸஸ். ஏற்கனவே படம் சூப்பர் சக்ஸஸ் தான். இருந்தாலும் இந்த முதல் பாட்டு ரெண்டாவது பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்த அந்த ரெண்டாவது வருஷம் பார்த்த ஆடியன்ஸ் எல்லாமே இப்படி தான் ஆனாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.